சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல், ஹாவ் எ குட் டே. இப்போ பைனாமியல் எக்ஸ்பான்ஷன், ஈருறுப்பு விரிவாக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது இப்போ இருக்கக்கூடிய 11th ஸ்டாண்டர்டில் 5th சாப்டர்னுடைய பிகினிங்காக இருக்குது. 5th சாப்டர் இதுதான், இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் நமக்கு 5th சாப்டர் இருக்குது. நமக்கு அதனுடைய அந்த சாப்டருடைய பிகினிங்காக இதான் இருக்குது. நமக்கு எக்ஸ்பான்ஷன் தான் முக்கியமாக இருக்குது. இதே மாதிரி காலேஜ் லெவலில் போகிறப்ப இது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வேறு வந்து ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட், சரிங்களா, ஒரு அடிப்படையான ஒரு கான்செப்ட். எப்படி நம்ம 9th சிக்ஸ்த்துலேருந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், பட் இதைத்தான் பயன்படுத்துகிறோம் தெரியாமலே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம, ஓகேங்களா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே. ரைட், ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாம் டக்குன்னு சொல்கிற வார்த்தை இல்லையா. மேத்தமெட்டிக்ஸே படிக்காத ஒரு நபர் கூட மேத்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு என்ன இதை பயன்படுத்துவாங்கன்னா ஏ ப்ளஸ் பிதா ஹோல் ஸ்கொயர் தானப்பா. நீங்கள் இந்த ஏ ப்ளஸ் பிதா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் முடிஞ்சு போச்சு அப்படின்வாங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே நினைவு வரும், சரிங்களா. ஓகே, நம்ம மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னு தெரிய காட்டுறதுக்கு அடிஷனலாக ஏ ப்ளஸ் பிதா ஹோல் கியூப் வச்சுருக்கலாம். பிகாஸ் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த சாதாரணமாக இந்த ஃபார்முலா சொல்கிற நிறைய பேருக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏ ப்ளஸ் பிதா ஹோல் கியூப் ஃபார்முலா எப்படி வரும் நமக்கு? ஏ கியூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் பி கியூப் இருக்கும். இந்த ரெண்டுமே நம்ம ஸ்கூல் லெவல்லேயே படிச்சிருவோம், சரிங்களா. ஸோ இந்த ரெண்டுமே ஸ்கூல் லெவல்லே படிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு. இங்கே ஏன் ரீசன் நமக்கு தெரியுமான படமாக தெரியும், நமக்கு ஃபார்மாக மன படமாக தெரியும். சப்போஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் 4 கேட்டால் எப்படி எழுதுறீங்க? ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் 5 கேட்டால் எப்படி எழுதுறீங்க? பிகாஸ் இந்த ரெண்டு நம்ம ஸ்கூலில் படிக்கல. ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் 4 ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் 5 நம்ம படிக்கல. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சது ஸ்கொயரும் கியூபும் தெரியும். அப்போ அதை வச்சு எழுதுறது எப்படி எழுதுறீங்க? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மட்டும் எழுதலாம். பிகாஸ் இதுக்கு ஃபார்முலா தெரியும், இதுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ரெண்டு ஃபார்முலா ரெண்டு தடவை எழுதி திரும்ப மல்டிப்ளை பண்ணுறது. அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் 3 ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலாவையும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவையும் மல்டிப்ளை பண்ணி இதோட ஆன்சர் கொண்டு வரலாம். இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. அப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன பேட்டர்னில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற முதல்ல பார்க்கணும், சரிங்களா. நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் 4 ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் 5 நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் n கண்டுபிடிக்க போகிறோம். n அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் இன்டிஜர், பெரிய நம்பர், சரிங்களா. அந்த நம்பருக்கு ஏ ப்ளஸ் பி ஏபி அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள்ஸ் அடிஷனுடைய எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம, ஓகேங்களா. ஃபைன். ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஃபார்முலாவில் என்ன விஷயம் அடிப்படையாக இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன், ஓகேவா. ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த பவர் நம்பரானது ரெண்டு வேரியபிளுக்கும் அப்ளை ஆகும். பாருங்கள், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயரும் இருக்கும் பி ஸ்கொயரும் இருக்கும், சரிங்களா. அப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேமும் மல்டிப்ளை ஆகிருக்கும். ஒரு 2 இருக்குதுங்க. இந்த 2 பற்றி நம்ம பிற பேசுவோம். இந்த 2 தான் நமக்கு மெயின். இந்த 2 பற்றி பிற பேசுவோம். இந்த ரெண்டு வேரியபிள் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க, அவ்வளோதான், சரிங்களா. ஸோ இந்த மல்டிப்ளை அப்படிங்கிற வார்த்தை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஏக்கு பவர் 1 பிக்கு பவர் 1 அப்படி சொல்லலாம் இல்லையா. ஏக்கு பவர் 1 பிக்கு பவர் 1, ஓகேவா, ரைட். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் இப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணுறேன், பார்க்குறேன். இதில் முதல்ல பாருங்கள், ஏல முதல் டைம் ஏ இருக்குது. அப்போ ஏ வந்து ஃபுல் பவர் முதல்ல எடுத்துக்கிடுது. ஏ வந்து ஃபுல் பவர், ஏ ஸ்கொயர் எடுத்துக்கிடுது, சரிங்களா. அடுத்த டைம் போகிறப்ப ஏயுடைய பவரில் 1 குறையுது, 2 இருக்கிறது 1 மாறுது. இப்போ புதுசாக பி 1 இன்ட்ரடியூஸ் ஆகுது. அந்த ஃபீல்டில் குறைஞ்ச பவரை ஈக்குவல் பண்ணுறதுக்கு பி ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகுது. பி பவர் 1, ஏ பவர் 1, பி பவர் 1. அதுக்கு அடுத்த டைம் போகிறப்ப ஏயோட பவர் இன்னும் கொஞ்சம் குறையுது. அப்போ ஏ பவர் 0, ஏ பவர் 0 போட வேண்டாம், எடுத்துக்கு பவர் 0 1 அப்படிங்களா, அதை நான் போடலை. நான் ஏ பவர் 0 1 அதை போடலை. ஸோ பியோடைய பவர் இன்னொன்று கூடுது, பி ஸ்கொயர். இப்படி கன்சிடர் பண்ணலாமா? இப்போ அதே அடிப்படையில் ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்மா பாருங்கள். முதல்ல ஏ வந்து மொத்த பவரையும் எடுத்துக்கிட்டு வெளியில் வரும், ஏ கியூப். அடுத்த டைம் என்னது பாருங்கள், ஏயோடைய பவர் 1 குறையும், பி இன்ட்ரடியூஸ் ஆகும், பிக்கு ஒரு பவர் கிடைக்கும், ஏ ஸ்கொயர் பி, சரிங்களா. ஏ ஸ்கொயர் பிக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கும் நமக்கு, பிக்கு ஒரு பவர் கிடைக்குங்க. அடுத்த டைம்ல பாருங்க, இந்த 2 இருக்கிறது அதை விட ஒன்று கம்மியாகி, இப்போ ஒன் ஏக்கு ஒன்றுமே இல்லை, பவரில் ஒன்றுமே இல்லை, 1 இருக்குன்னு அர்த்தம். பியோடைய பவர் பார்த்தீங்கன்னா 1 இன்க்ரீஸ் ஆகி 2 அப்படின்னு வந்துடும். அதுக்கு அடுத்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஏயோட பவர் 1 0, ஏ பவர் 0 1 அதை போட வேண்டாம், பியோடைய பவர் இன்னொன்று கூடி பி கியூப் இருக்கும். அப்போ என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து டோட்டல் பவரை எடுத்துக்கிட்டு வருது, அடுத்தடுத்த டைம் என்ன ஆகுதுன்னா ஏயோடைய பவர் வரிசையாக குறைஞ்சிக்கிட்டே போகுது, பியோடைய பவர் கூட்டிகிட்டே போகுது, கடைசியில் பி வந்து டோட்டல் பவரையும் கையில் எடுத்துக்கிறது. சரி, டோட்டல் எக்ஸ்போனன்ட் வேல்யூவையும்
பி வந்து என்ன செய்யுது, கையில் எடுத்துக்கிறது. சரிங்களா? ஸோ இப்படிதான் என்னோட பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. இதுல நடுவில் உள்ள டேம்ஸ்ல சில கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு. என்ன 2 கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு, 3 கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு, இங்க ஒரு 3 கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி என்ன நம்ம நம்பர் தான் இங்க வரும் அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப அதான் நமக்கு டாஸ்க். இப்ப இந்த ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோ ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் 3 எப்படி அமைஞ்சிருக்கு? சப்போஸ் ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் 4 வேணும் அப்படின்னு சொன்னா, நல்லா பாருங்க, ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் 4 வேணும் அப்படின்னு சொன்னா, ஓகேவா, சிம்பிள் என்ன செஞ்சுக்கலாம், முதல்ல ஏக்கு பவர் 4 ஆரம்பிக்கணும், தென் பிளஸ் ஒரு நம்பர் வரப்போகுது. இப்ப ஏயோட பவர் 1 குறையும், ஏ பவர் 3 ஒரு பி இன்ட்ரோடியூஸ் ஆகும், தென் பிளஸ் பி பவர் 1, தென் பிளஸ் இன்னொரு நம்பர் வரப்போகுது, ஏயோட பவர் இன்னொன்று குறைய போகுது, பியோட பவர் 1 கூட போகுது, ஏ 3 ஏ 2 ஆகும், பி பவர் 1 அப்படிங்கிற பி பவர் 2 ஆகும், பிளஸ் அடுத்த டைம்ல இன்னொரு நம்பர் வரும், அதுக்கப்புறம் ஏயோட பவர் 1 குறையும், அப்போ ஏ ஸ்கொயர் வந்து ஏ ஆயிரும், பி ஸ்கொயர் வந்து பி கியூப் ஆயிரும், பிளஸ் அதுக்கு அடுத்த டைம் லாஸ்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா ஏயோட பவர் இன்னொன்று குறைஞ்சதுன்னா ஏ பவர் 0 1 ஆயிரும், பியோட டைம் ஃபுல்லு பி பவர் 4. இந்த ஏ பவர் 4 பி பவர் 4 கோஎஃபிஷியன் கிடையாது. பாருங்க, ஏ ஸ்கொயருக்கும் பி ஸ்கொயருக்கும் கோஎஃபிஷியன் கிடையாது, ஏ கியூபுக்கும் பி கியூபுக்கும் கோஎஃபிஷியன் கிடையாது. அப்போ இன்பிட்யூவில் இருக்க டேமுக்கு மட்டும் தான் கோஎஃபிஷியன்ஸ் இருக்கும். அந்த கோஎஃபிஷியன் மட்டும் என்ன கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ இதே பேட்டர்ன் நம்ம என்ன எத்தனை பவர் என் கொடுத்தா கூட எழுதிடலாம். ஏ பிளஸ் பி ஹோல் பவர் என் வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? சுதாரணத்துக்கு ஏ பிளஸ் பி ஹோல் பவர் என் எழுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன நினைக்கிறீங்க? ஏ பிளஸ் பி ஹோல் பவர் என் அப்படின்னு எழுதுன அப்படின்னு சொன்னா, முதல்ல ஏ வந்து பவர் என்ன எடுத்துக்கிடும், அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏடைய பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா? ஏ பவர் என் மைனஸ் 1 ஒரு பி, அதுக்கு அடுத்த டைம்ல பாத்தீங்கன்னா ஏ பவர் என் மைனஸ் 2 ஒரு பி ஸ்கொயர். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏடைய பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும், பியோட பவர் கூட்டிகிட்டே போகும், கடைசி ஒரு ஸ்டேஜ்ல பியோட பவர் என் சொல்லி கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? ஸோ ஏ பவர் என்னுக்கும் பி பவர் என்னுக்கும் எந்த கோஎஃபிஷியன்ட் இருக்காது. இந்த இன்பிட்யூவில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கோஎஃபிஷியன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்மளோட ஒர்க் என்னன்னா, அந்த கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போறோம். ஓகேங்களா? இவ சிம்பிளி பாருங்க, இதில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நான் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? அதை கன்சிடர் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்யற அப்படின்னு சொன்னா, நான் இனிஷியலா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ல ஆரம்பிச்சேன் இல்லையா, இப்போ என்ன செய்யற அப்படின்னு சொன்னா, ஏ பிளஸ் பிய ஹோல் பவர் 0 இருந்து ஆரம்பிக்கிறேன். பவர் 0, ஏ பிளஸ் பிக்கு ஹோல் பவர் 0 போட்டா எனக்கு என்ன ஆகும், வேல்யூ 1 எனக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் 1, நமக்கு தெரியும் ஏ பிளஸ் பி. நெக்ஸ்ட் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். அடுத்து ஒன், ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் போட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏ கியூ 3a² b 3ab² பிளஸ் பி கியூ. இவ்வளவு விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதுல இருக்க டேம்ஸ் போற பார்த்துட்டு என்ன செய்யற அப்படின்னு சொன்னா, இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய டேம்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து நான் வரிசைப்படுத்துறேன். இந்த கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து நான் வரிசைப்படுத்துறேன். வரிசைப்படுத்தினா எனக்கு என்ன ஆகும் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேம்ல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, முதல் டேம்ல 1 மட்டும் தான் இருக்குது. நான் அப்படியே வச்சுக்கிறேன், 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். செகண்ட் டேம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டேம் ஏ பின்னு சொல்லிட்டு ரெண்டு டேம் இருக்கு, ஏக்கும் கோஎஃபிஷியன்ட் 1 தான், பிக்கும் கோஎஃபிஷியன்ட் 1 தான். அதை ரெண்டு சைடு யூஸ் பண்ணிக்கலாமா, ஏயோட கோஎஃபிஷியன்ட் 1 பியோட கோஎஃபிஷியன்ட் 1. இந்த 1க்கு லெஃப்ட் சைடு ஒரு நம்பரையும் ரைட் சைடு ஒரு நம்பரையும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த டேம் பாருங்க, ஏ ஸ்கொயர் 2ab b², அப்போ ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் 1, அதை இந்த 1க்கு லெஃப்ட்ல எழுதணும். ஏ ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இல்லை, ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் 1, அதை இந்த 1க்கு லெஃப்ட்ல எழுதணும். சரிங்களா? அடுத்து நடுவில் இருக்க 2 அப்படிங்கிற நம்பர் இந்த 2க்கு நடுவில் நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? அடுத்து பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இந்த 1க்கு ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து தேர்ட் டேம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகணும் பாருங்க, முதல்ல ஏ கியூப், ஏ கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1, அதுக்கு அடுத்து ஒரு 3 இருக்கு இல்லையா, 3 வந்து இந்த 2க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும், இந்த 1 and 2க்கு நடுவில் இருக்கும். அடுத்து உள்ள 3 ஆனது இந்த 2 and 1க்கு நடுவில் இருக்கும். கடைசி பார்த்தீங்கன்னா பி கியூபோட டேம் ஒரு 1. சரிங்களா? ஓகே, இப்போ இதில் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு செக் பண்ணுறேன். என்ன ரிலேஷன் பாருங்க, முதல்ல 1 இருக்குது இல்லையா, ரைட்டுங்களா, 1 இருக்குது. செகண்ட் டேர்மில் ஒரு 1 1, ஓகேங்களா, இது வரைக்கும் நமக்கு ஓகே, இந்த 1 1 வரைக்கும் ஓகே. தேர்ட் டேம் பாருங்க, எல்லாத்துலேயுமே லெஃப்ட்டும் ரைட்டும் 1 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்ம் 1 அப்படின்னு தான் இருக்கும். இன்பிட்யூன் டேமை கண்டுபிடிக்க பாருங்க, இந்த 1 இந்த 1 ஆட் பண்ணிட்டு அந்த 2 கிடைச்சிருமா இல்லைங்களா? இந்த 1 இந்த 1 ஆட் பண்ணியாச்சுன்னா 2 கிடைச்சிடும். இந்த 1 இந்த 2 ஆட் பண்ணா 3 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2 இந்த 1 ஆட் பண்ணா நமக்கு 3 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார்முலா சொல்லுங்க, அடுத்த டைம் என்னவா இருக்கணும் நமக்கு, இதை வச்சு நம்ம அடுத்த டைமுக்கு போயிடலாம். அடுத்த டைம் என்னவா இருக்கணும், இந்த இடது பக்கம் ஒரு 1 போட்டுக்கணும்,
வலது பக்கம் ஒரு ஒன் போட்டுக்கணும் கடைசியில. இப்ப இந்த ஒன்னையும் திரியும் ஆட் பண்ணா ஒரு ஃபோர், திரியும் திரியும் ஆட் பண்ணா ஒரு சிக்ஸ், திரியும் ஒன்னையும் ஆட் பண்ணா ஒரு ஃபோர். சொல்லப்படுங்க அப்படின்ட்டு இந்த ஒன் அண்ட் த்ரீ ஆட் பண்ணா ஒரு ஃபோர், த்ரீ அண்ட் த்ரீ ஆட் பண்ணா ஒரு சிக்ஸ், த்ரீ ஒன் ஆட் பண்ணா ஒரு ஃபைவ். அது கூட்டினீங்கன்னு சொன்னா இந்த டேம்ஸ் நம்ம கிடைச்சிடும். அப்போ இது வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் ஜீரோ அதோட கெழு, இது ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் ஒன்னோட கோஎஃபிஷியன்ஸ், இது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ஸ், இது ஏ பிளஸ் பி த ஹோல் கியூபோடைய கோஎஃபிஷியன்ட், இது ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் ஃபோருடைய கோஎஃபிஷியன்ட். அப்ப நடுவில் என்ன டேம் வருது பாருங்க, ஃபோர் சிக்ஸ் ஃபோர் வருது இல்லைங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் ஃபோர் எழுதி வச்சிருக்கோமா, இப்போ என்ன செய்யலாம் பாருங்க, நடுவில் இந்த இடத்துல ஃபோர், இந்த இடத்துல சிக்ஸ், இந்த இடத்துல ஃபோர் போட்டோம்னு சொன்னால் இதுதான் ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் ஃபோருடைய ஃபார்முலா, சரிங்களா. சப்போஸ் ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் ஃபைவ் வேணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஏ பவர் ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேங்களா, ப்ளஸ் போட்டுட்டு ஏயோட பவர் ஒன்று கம்மி பண்ணணும். ஸோ ஏ பவர் ஃபோர் ஒரு பி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ப்ளஸ் ஏயோட பவர் இன்னொன்று கம்மி பண்ணிங்கன்னா ஏ பவர் த்ரீ, பியோட பவர் ஒன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏ பி பவர் டூ, ப்ளஸ் ஏயோட பவர் இன்னொன்று கம்மி பண்ணுங்க ஏ பவர் டூ பி பவர் த்ரீ, ஏயோ கவர்க்கிறப்ப பி ஒன்று கூட்டணும் மறந்துடக்கூடாது, சரிங்களா. ஸோ அடுத்த டைம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏயோட பவர் இன்னொன்று கம்மியாகி ஏ, பியோட பவர் இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகி ஃபோர் அப்படின்னு ஆயிரும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஏயோட பவர் இன்னொன்று கம்மி ஆச்சுன்னா ஏ பவர் ஜீரோ ஆயிரும், ஏ ஸ்கொயர் வந்து ஏ பவர் ஒன்னு மாறிடுச்சு, இதுக்கு மேலே கம்மி ஆச்சுன்னா ஏ பவர் ஜீரோ ஒன்னு ஆயிரும். ஸோ பி வந்து டோட்டல் பவர் பி பவர் ஃபைவ் எடுத்துக்கணும். இப்போ இந்த நடுவில் நம்பர்ஸ் மட்டும் வேணும் இல்லையா, ஸோ இந்த நடுவில் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க மனுஷன் அடுத்து இது வந்து அடுத்த லைன் போகலாம் நம்ம. இதுக்கு அடுத்த லைன் என்ன இருக்கும் பாருங்க, அதே மாதிரி லெஃப்ட்ல ஒரு ஒன் போடுறணும், ரைட்ல ஒரு ஒன் போடணும், நமக்கு ஆல்ரெடி கிடச்சிட்டு பாருங்க. ஏ பவர் ஃபைவோட கோஎஃபிஷியன்ட் ஒன்று, பி பவர் ஃபைவோட கோஎஃபிஷியன்ட் ஒன்று, நம்ம நடுவில் உள்ள இந்த நாலு நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அதை கண்டுபிடிக்க பாருங்க. இப்போ இந்த ஒன் அண்ட் ஃபோர் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா ஒரு ஃபைவ், இந்த ஃபோர் அண்ட் சிக்ஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா ஒரு டென், இந்த சிக்ஸ் அண்ட் ஃபோர் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா ஒரு டென், இந்த ஃபோர் ஒன் ரெண்டையும் ஆட் பண்ணா ஒரு ஃபைவ். அப்போ ஒன் ஃபைவ் டென் டென் ஃபைவ் ஒன், ஸோ ஒன் ஒன் விட்டுறலாம். அப்போ நடுவில் யார் வரானா ஃபைவ் டென் டென் ஃபைவ் வருது. அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே ஃபைவ், இங்கே டென், இங்கே டென் அண்ட் இங்கே ஃபைவ். அப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் ஃபைவ் ஈக்குவல் டு ஏ பவர் ஃபைவ் பிளஸ் ஃபைவ் ஏ பவர் ஃபோர் பி பிளஸ் டென் ஏ கியூப் பி ஸ்கொயர் பிளஸ் டென் ஏ ஏ ஸ்கொயர் பி கியூப் பிளஸ் ஃபைவ் ஏ பி பவர் ஃபோர் பிளஸ் பி பவர் ஃபைவ், ஓகேங்களா. ஸோ இப்படியே நம்ம எவ்வளோ டேம்ஸ்லாம் எழுதிட்டே போகலாம், கடினி பண்ணி போய்கிட்டே இருக்கலாம், ஓகேங்களா. சரி, இப்போ சப்போஸ் நான் ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் எயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன செய்யறது, ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் எயிட் கேட்டால் என்ன செய்யறது. ஸோ நான் அதே என்னுடைய ட்ரையாங்கிள் டேபிளுக்கு போகிறேன். இந்த ட்ரையாங்கிள் மெத்தடை கண்டுபிடிச்சவர் வந்து பாஸ்கல், சரிங்களா, அவர் பேர் வந்து பாஸ்கல். ஸோ இதுக்கு பேரே பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ என்னோட செக்மெண்ட் என்னன்னா, நான் ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் எயிட் கண்டுபிடிக்கணும், சரிங்களா. நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியும் பாருங்க, ஏ பிளஸ் பி பவர் ஒன் தெரிஞ்சாதான் ஏ பிளஸ் பி பவர் டூ நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது, சரிங்களா. ஏ பிளஸ் பி பவர் டூ தெரிஞ்சாதான் ஏ பிளஸ் பி பவர் த்ரீ கண்டுபிடிக்க முடியும், ஏ பிளஸ் பி பவர் த்ரீ தெரிஞ்சாதான் அதை வச்சு தான் ஃபோர் கண்டுபிடிக்க முடியும், ஃபோர் தெரிஞ்சாதான் ஃபைவ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம எந்த டேம் கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு முந்தின டேம் தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் எயிட் கண்டுபிடிக்கிறதா இருந்தா எனக்கு ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் செவன் தெரிஞ்சே ஆகணும். அப்போ முதல்ல உள்ள ஏழு டேமையும் வரிசையை கண்டுபிடிச்சாதான் எட்டாவது டேம் கண்டுபிடிக்க முடியும். டேரக்டா என்னால் ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் எயிட்டை கண்டுபிடிக்க முடியாது, சரிங்க. டேரக்டா என்னால் ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் எயிட்டை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ வேற என்ன பண்ணலாம், எனக்கு டேரக்டா ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் எயிட் தான் வேணும், நான் கண்டுபிடிக்க ஒரே ஒரு எக்ஸ்பான்ஷன். இதுக்கு எதுக்கு ஏழு எக்ஸ்பிரஸ், சப்போஸ் இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் எயிட் கூட எட்டு டைம் தான் வரும் நமக்கு, சரிங்களா. ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் ஃபிஃப்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்ல ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் ஃபார்ட்டி நைன் இருக்குது, எப்படி செய்யறது, பெரிய நம்பரா இருக்கு இல்லையா, அப்போ எப்படி செய்யறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும், சரிங்களா. அப்போ நாற்பத்தொம்பது ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி எயிட் ஸ்டெப்ஸ் முடிச்சு இந்த ட்ரையாங்கிளில் ஃபார்ட்டி எயிட் ஸ்டெப் முடிச்சதான் ஃபார்ட்டி நைன்த் ஸ்டெப்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு வேற ஏதாவது ஷார்ட் கட் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பாஸ்கல் தான் அதுக்கான தீர்வையும் கொடுக்குறாரு. பாஸ்கல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த ஒன் எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் ஜீரோல இருந்து கிடைச்சது. ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் ஜீரோ தான் ஒன்று, இதுதான் ஜீரோ ஸ்டேஜ் இது. இது ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் ஒன்னு, இது ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் டூ, அப்படிதான் நம்ம வரிசையை எடுத்துக்கணும். அப்போ ஜீரோ போடுறப்ப எனக்கு இந்த ஒன் கிடைச்சது இல்லையா, அப்ப இந்த ஒன் அப்படிங்கிறத நான் ஜீரோ சி ஜீரோன்னு சொல்லலாமா, இந்த ஒன் அப்படிங்கிறத நான் எப்படி சொல்லிக்கிறேன், ஜீரோ சி ஜீரோ அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான், ஓகேவா. ரைட், இப்போ இந்த டேம் எனக்கு எங்கிருந்து கிடைச்சது, இந்த டேம் எனக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் ஒன்னுலேருந்து கிடைச்சது. ஏ ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் ஒன்னு என்ன அர்த்தம்,
ஏ பிளஸ் பின்னு அர்த்தம். ஓகே தானே? ஸோ ஏயோட கோஎஃபிஷியன்ட் ஒன்று, பியோட கோஎஃபிஷியன்ட் ஒன்று நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் ஒன்னு கிடைச்சதுனால இந்த ஒன்னை நான் ஒன் சி ஜீரோன்னு சொல்லாமா, இந்த பவர் நம்பரை சிக்கு லெஃப்டில் போடுறேன், இந்த பிகினிங் நம்பராக தான் ஜீரோ அப்படிங்கிற ரைட் சைடு போட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்து உள்ள நம்பரை ஒன் சி ஒன்னு சொல்லாமா, ஒன் சி ஒன், ஒன் சி ஜீரோ, ஒன் சி ஒன். அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த ஈக்குவேஷன் எதுலேருந்து கிடைச்சது அப்படின்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் உள்ள டேர்ம், இது ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? ஸோ ஹோல் பவர் டூ அப்படிங்கிறனால இந்த ஒன்னை டூ சி ஜீரோன்னு சொல்லலாம், இந்த டூவை டூ சி ஒன் அப்படின்னு சொல்லலாம், இந்த ஒன்னை டூ சி டூன்னு சொல்லலாம். சரிங்களா? நமக்கு காம்பினேஷன்ஸ் தெரியும், சேர்வுகள் அப்படின்னு சொல்லி தமிழில் படிச்சிருக்கோம், லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் சாப்டர்ல இது கிளியராக இருக்குது. சரிங்களா? சேர்வுகள் காம்பினேஷன் என்சிஆர் என்பிஆர் படிச்சிருக்கோம், அதில் உள்ள சி தான் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஜீரோ சி ஜீரோ, ஒன் சி ஜீரோ, ஒன் சி ஒன், டூ சி ஜீரோ, டூ சி ஒன், டூ சி டூ, இது எல்லாமே அந்த சி என்சிஆர் உள்ள சி. ஓகேங்களா? ரைட். இப்போ அதுக்கு தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, இது த்ரீ சி ஜீரோ, இது த்ரீ சி ஒன்னு, இது த்ரீ சி டூ, இது த்ரீ சி த்ரீ. பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும், பவர்ல இருக்க நம்பரை சிக்கு லெஃப்ட்ல போடணும், ரைட் சைடு வரிசையா நம்பரை சொல்லிட்டா போதும். ஜீரோ ஒன் டூ த்ரீ, ஜீரோல ஆரம்பிச்சு வரிசையா சொல்லிட்டா நமக்கு தேவையான எக்ஸ்பென்ஷன் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி ஃபோர்த் டைம் எடுத்தா அப்படின்னு சொன்னா ஃபோர் சி ஜீரோ, ஃபோர் சி ஒன், ஃபோர் சி டூ, ஃபோர் சி த்ரீ அண்ட் ஃபோர் சி ஃபோர். நமக்கு தெரியும் ரெண்டு வேல்யூ வந்து ஒன்று, என்சிஆர் ஃபார்முலா என்சி ஜீரோட வேல்யூ ஒன்று தான், என்சி என்னோட வேல்யூ ஒன்று தான். என்சி ஜீரோட வேல்யூ ஒன்று தான், என்சி என்னோட வேல்யூ. ஃபோர்த் சாப்டர் டீட்டெயிலாக பார்த்துருப்போம், ஸோ அதனால் அதை குறித்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல. சரிங்களா? அதே மாதிரி இது எப்படி எழுதலாம் பாருங்க, ஃபைவ் சி ஜீரோ, ஃபைவ் சி ஒன், ஃபைவ் சி டூ, ஃபைவ் சி த்ரீ, ஃபைவ் சி ஃபோர் அண்ட் ஃபைவ் சி ஃபைவ் நினைக்கலாம் இங்கே நம்ம. சரிங்களா? ஸோ இப்படி நம்ம எத்தனை ஸ்டேட் பண்ணாலும் எழுதுறோம். இப்போ என்னோட ஃபார்முலாவை நான் அப்படியே கொஞ்சம் மாற்றுறேன். சரிங்களா? இந்த ஏ பவர் ஃபோர், ஃபோர் ஏ கியூப் பிலாம் இருந்துச்சு இல்லையா, இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏ பவர் ஃபோர் அப்படிங்கிறத இந்த பவர் ஃபோர் தானே ஹையஸ்ட் வேல்யூ, அப்போ ஃபோர் சி ஜீரோ ஏ பவர் ஃபோர். சரிங்களா? அடுத்து இந்த ஃபோர் அப்படின்னு எழுதலாம், ஃபோர் சி ஒன் ஏ கியூப் பி அப்படின்னு எழுதலாம். இந்த சிக்ஸை ஃபோர் சி டூ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். அகெயின் ஒரு ஃபோர் இருக்கு இல்லையா, ஃபோர் சி த்ரீ ஏ பி கியூப். லாஸ்ட் டைம் பி பவர் ஃபோரை ஃபோர் சி ஃபோர் பி பவர் ஃபோர்னு எழுதிக்கலாம். ஃபோர் சி ஜீரோட வேல்யூ ஒன்று, ஃபோர் சி ஃபோரோட வேல்யூ ஒன்று, நடுவில் இருக்கிற ஃபோர் அப்படிங்கிறது ஃபோர் சி ஒன்னோட வேல்யூ, சிக்ஸ் அப்படிங்கிறது ஃபோர் சி டூவோட வேல்யூ, ஃபோர் அப்படிங்கிறது ஃபோர் சி த்ரீயோட வேல்யூ. சரிங்களா? ஸோ இப்படி தான் நமக்கு டேம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அப்போ அதே மாதிரி தான் இந்த டேம் எழுதணும். ஏ பவர் ஃபைவ், ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் ஃபைவ் அப்படின்னா ஃபைவ்க்கு என்ன செய்யணும், ஃபைவ் சி ஜீரோ முதல் டேம் ஏ பவர் ஃபைவ். ஓகேவா? நான் கீழே தான் ரெஸ்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன வரும் எனக்கு, ஃபைவ் சி ஜீரோ ஏ பவர் ஃபைவ். இந்த ஃபைவ் வந்து என்ன இருக்கும், ஃபைவ் சி ஒன் ஏ பவர் ஃபோர் பி, ஃபைவ் சி டூ ஏ கியூப் பி ஸ்கொயர், ஃபைவ் சி த்ரீ ஏ கியூப் ஏ ஸ்கொயர் பி கியூப், ஃபைவ் சி ஃபோர் ஏ பி பவர் ஃபோர், ஃபைவ் சி ஃபைவ் பி பவர் ஃபைவ். சரி, இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எந்த டேம்னாலும் டேரக்டாக எழுதலாம். பவர்ல என்ன இருக்கோ அந்த நம்பர் முன்னாடி போடணும், சிக்கு அப்புறம் வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ வரிசையை போட்டு நம்ம எந்த டேம்னாலும் நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் கேட்ட கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் எயிட் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளி எழுதிடலாம். ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் எயிட் வேணுமா, பவர்ல எயிட் இருக்கா, முதல்ல எயிட் சி ஜீரோ. சரிங்களா? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, எயிட் சி ஒன்னு, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, எயிட் சி டூ, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, எயிட் சி த்ரீ, தென் பிளஸ் எயிட் சி ஃபோர், எயிட் சி ஃபைவ், எயிட் சி சிக்ஸ், எயிட் சி செவன், எயிட் சி எயிட். முதல்ல இதை அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இல்லையா, இதை அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உள்ள டேம்ஸ் ஏபி எழுதணும் இல்லையா. முதல்ல ஏக்கு காட்ட ஹையஸ்ட் பவர் வரணும், ஏ பவர் இந்த பவர் லோ மொத்த பவர் ஏக்கு வரும், அப்புறம் படிப்படியாக ஏயோட பவர் கூடும், பியோட பவர், ஏயோட பவர் குறையும், பியோட பவர் கூடும். அவங்க முதல் டைமில் ஏ பவர் எயிட் இருக்கும், ரெண்டாவது டைமில் ஏ பவர் செவன் பி, அப்புறம் ஏ பவர் சிக்ஸ் பி ஸ்கொயர், ஏ பவர் ஃபைவ் பி கியூ, ஏ பவர் ஃபோர் பி பவர் ஃபோர், ஏ பவர் த்ரீ பி பவர் ஃபைவ், ஏ பவர் டூ பி பவர் ஃபோர், பி பவர் சிக்ஸ், சாரி ஏ பவர் டூ பி பவர் சிக்ஸ், அடுத்து ஏ பி பவர் செவன், லாஸ்ட் டைமில் பி பவர் எயிட் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நான் ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் என் எழுத போகிறேன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் என்ன செய்யணும், என்சி ஜீரோ பிளஸ் என்சி ஒன் பிளஸ் என்சி டூ பிளஸ் எட்ஸெட்ரா லாஸ்ட் டேம் வந்து என்சிஎன். ஸோ முதல்ல ஏ வந்து ஹோல் பவர் எடுத்துட்டு வரும், ஸோ ஏ பவர் என். அதுக்கப்புறமா ஏயுடைய பவர் ஒன்று ஒன்றா குறைய ஆரம்பிக்கும், ஏ பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு பி, ஏ பவர் என் மைனஸ் டூ இன்ட்டு பி ஸ்கொயர், இதே குறைஞ்சிட்டே போய் கடைசி டைமில் பி பவர் என்ல முடியும். அப்போ இதுதான் ஏ பிளஸ் பி ஹோல் பவர் என்னுடைய எக்ஸ்பான்ஷன் சரிங்களா. இதைத்தான் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஈருறுப்பு விரிவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஓகே, இப்போ இதிலிருந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போமா. ஓகேவா, ரைட். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் போட்டேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன செய்யணும், இங்கே டூ தான் என்னு, அப்போ டூ சி ஜீரோ ஏ பவர் டூ, ஏ பவர் என் இல்லையா, ஸோ ஏ பவர் டூ பிளஸ் டூ சி ஒன், ஏயோட பவர் ஒன்று குறையணும், அப்போ டூ வந்து ஒன்று கம்மியாச்சுன்னா ஒன்று, அண்ட் பியோட பவர் ஒன்று ரேஸ் ஆகணும், ஸோ பி பவர் ஒன்று பிளஸ் டூ சி டூ, ஏயோட பவர் இன்னொன்று குறைஞ்சா ஏ பவர் ஜீரோ ஆகிடும், ஸோ ஒன்று, பியோட பவர் ஒன்று கூடுச்சுன்னா பி பவர் டூ. இப்போ என்ன செய்யலாம், இதுலேருந்து டூ சி ஜீரோ எனிதிங் சி ஜீரோ வேல்யூ ஒன்று, ஒன் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஒரு ஏ ஸ்கொயர், டூ சி ஒன் என்சி ஒன்னோட வேல்யூ டூ, அப்போ டூ ஏபி, டூ சி டூ என்சி என்னோட வேல்யூ ஒன்று, ஸோ பி ஸ்கொயர். அப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லி பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணி இப்படி நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.